எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் இந்த 2019-20 குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், இந்த கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே ராசியின் அடிப்படையில் தான் பார்க்கணும், லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம். இப்போது மேஷ ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த வீடியோ, புரியுதுங்களா? உங்களோட ராசி மேஷ ராசியாக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து இந்த வீடியோ. நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த வருஷம் குரு பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நிறைய விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும், அதாவது நம்ம வந்து சில விஷயங்களை மட்டும் சொல்லுவோம், நீங்கள் வந்து நிறைய விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்லலாம். அதாவது காரகத்துவம் அப்படிங்கிறது, ஏராளமான காரகத்துவம் அப்படிங்கிறது இருக்குது, அதில் சில காரகத்துவத்தை வச்சு நம்ம இந்த வருஷம் வீடியோ அப்படிங்கிறத பண்ண போகிறோம். பேலன்ஸ் வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்ல போகிறீங்க, சரியா? இப்போது மேஷ ராசி அப்படின்னு வச்சுப்போம். இது வரைக்கும் 8ஆம் இடத்தில் இருந்த குரு இப்பொழுது 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 9ஆம் இடத்திற்கு வந்து பயிற்சி ஆகும் பொழுது குரு அப்படிங்கிறது பாக்கிய ஸ்தானத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம், அவமானம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய வந்து 8ஆம் பாவம் தான். உடல் ரீதியான பாதிப்பு, மன ரீதியான கஷ்டம், இந்த மாதிரி எல்லாமே வந்து நெகட்டிவான சில விஷயங்கள்லாம் மேஷ ராசிக்கு இந்த வருஷம், அதாவது போன வருஷம் நடந்திருக்கும். இந்த வருஷம் அதாவது இந்த 2019 பயிற்சிக்கு அப்புறமா ரொம்ப நல்ல ஒரு சுப பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது எதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கிய ஸ்தானம், அப்பாவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம், ஸ்பிரிச்சுவல் பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம், தூரத்து செய்திகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம், நீண்ட தூர பயணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம், உங்களுடைய பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், பணம் புரட்டக்கூடிய தன்மை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு இடம், ஜபம் பண்ணக்கூடிய ஒரு இடம், உயர்கல்வியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம், அதே போல் வந்து தாய் தந்தையருடைய பூர்வீக சொத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம், வெளிநாடு பயணங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம், உங்கள் அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம். இது மட்டும்தானா சார் 9ஆம் பாவம் அப்படின்னு கேட்டால் கிடையாது, இதை தவிர நிறைய காரகத்துவம் அப்படிங்கிறது இருக்குது. நான் காரகத்துவம் சம்மந்தமான வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கேன், அந்த வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அப்போ வந்து இன்னும் என்னெல்லாம் காரகத்துவம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோவோட எண்டில் வந்து அந்த காரகத்துவம் சம்மந்தப்பட்ட வீடியோ இருக்கும், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த காரகத்துவம் சம்மந்தப்பட்ட வீடியோ அப்படிங்கிறது இருக்கும். இப்போது நீங்கள் வந்து மேஷ ராசி அப்படின்னு வச்சுப்போம். சார் எனக்கு ஜாதகமே தெரியாது சார், என்கிட்ட ஜாதகமே கிடையாது சார் அப்படின்னு சொன்னாலும் கூட பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் மேஷ ராசி அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும் போதும். அப்போது மேஷ ராசி அப்படிங்கிறப்போ மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து முதல் நட்சத்திரம், பரணி அப்படிங்கிறது இரண்டாவது நட்சத்திரம், கார்த்திகை அப்படிங்கிறது மூன்றாவது நட்சத்திரம். இந்த வருஷம் பயிற்சியை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூன்று மக்களுக்கு வந்து நம்ம சொல்ல போகிறோம். மூன்று மக்களுக்குனா 1-20 வரை இருக்கக்கூடியவங்களுக்கு, 20-40 வரை இருக்கக்கூடியவங்களுக்கு, 40-60 வரை இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கேட்டகரியாக நம்ம சொல்ல போகிறோம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக, இன்னும் கொஞ்சம் கிளியராகவே வந்து நம்ம சொல்ல முடியும். இப்போது சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களோட ஜாதகத்தில், உங்களோட சுய ஜாதகத்தில் மேஷத்தில் எந்த கிரகம் இருந்தாலும், சிம்மத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பின்னாடி கூட இந்த சார்ட்டை பாருங்கள், குரு அப்படிங்கிறவரோட பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், 5ஆவது பார்வை, 7ஆவது பார்வை, 9ஆவது பார்வை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது மேஷத்துலேயும் மிதுனத்துலேயும் சிம்மத்துலேயும் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசையோ புக்தியோ உங்களுக்கு நடந்துட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து பாதகம் அப்படிங்கிறது கிடையாது. புரியல சார், புரியற மாதிரி சொல்லுங்கள் சார் உதாரணத்தோடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போது உங்களுக்கு வந்து மேஷத்தில் வந்து செவ்வாய் இருக்காரு அப்படின்னு வச்சுப்போம். மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயோட தசை எடுத்து நடத்தும் பொழுது கோச்சாரத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறது அந்த செவ்வாய்க்கு கிடைத்தால் செவ்வாய் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையான தசையாகத்தான் இருக்கும். அது வந்து மேஷ ராசிக்கே செவ்வாய் அப்படிங்கிறது நல்லவர் தான், அப்போ வந்து செவ்வாயை விட்டுருவோம். அப்போது மேஷ ராசிக்கு ராகு தசை நடக்குது அப்படின்னு வச்சுப்போம். மேஷ ராசிக்கு ராகு தசை அப்படிங்கிறது நடக்குது, ராகு அப்படிங்கிறது வந்து மிதுனத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். மிதுனத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் இருந்தாலும் சரி, அல்லது மேஷத்தில் இருந்தாலும் சரி, ராகு அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம மிதுனத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போது கோச்சாரத்தில் அந்த குரு அப்படிங்கிறது மாறும்பொழுது 7ஆவது பார்வையாக மிதுனத்தை வந்து பார்ப்பார், ராகுவை வந்து குரு அப்படிங்கிறவர் பார்ப்பார். அப்போ ராகு தசை அப்படிங்கிறது நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அப்போ ராகு தசையில் நடக்கிற சில புத்திகள் அப்படிங்கிறது இருக்குது. ராகு தசை மொத்தம் 18 வருஷம், அந்த 18 வருஷத்தில் எந்த புத்தி நடக்குதோ அந்த புத்தி நாதன்னா கூட குரு பார்த்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. புரிஞ்சிருச்சுங்களா? உங்களோட ஜாதகத்தில், உங்களோட சுய ஜாதகத்தில் மேஷத்துலேயும் மிதுனத்துலேயும் சிம்மத்துலேயும் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தசா புக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துட்டு இருந்தால் நிச்சயமாக இந்த வருஷம் பயிற்சியானது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக வந்து சொல்லலாம், சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, இந்த வருஷம் வந்து பயிற்சி ஆகும் பொழுது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து 20 இயர்ஸ்க்கு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, 1-20 வரைக்கும். நீங்கள் வந்து படிப்பு சம்மந்தமாக நீங்கள் வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக வந்து வெளிநாடு வந்து போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் வரும்.
வெளிநாடு வெளியூர் இல்லை வெளி மாநிலம் அப்படிங்கிறது வந்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் உண்டு. அப்படி இல்லை சார், நான் வந்து ஒரு ரிசல்ட்டை வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நன்மையான செய்தி அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அதே போல் நீங்கள் வந்து கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். உங்களுடைய பூர்வீக கோவில், அதாவது உங்களோட குலதெய்வ வழிபாடு செய்வதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் வரும். இது வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தும். 20 வயசாக இருந்தாலும் சரி, 60 வயசாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது பொருந்தும். குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக வரும். அதே போல் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்கீங்க, டூ ஆர் டைலமோவில் இருக்கீங்கன்னு நினச்சிப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து சில வெற்றிகள் அப்படிங்கிறது ஈஸியாகவே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். புதிய முயற்சிகளில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நன்மையான பலனை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்திற்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். காதல் கைகூடும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ 20 வயசுலேருந்து 40 வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் இந்த டைமில் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிற விஷயம் உண்டு. குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் உண்டு. அதே போல் நீங்கள் ட்ராவல் பண்ணணும், வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், வெளி மாநிலம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அதுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் நிறையவே இருக்குது. அதே போல் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் நிச்சயமாக உங்களால் வந்து கோவிலுக்கு போயிட்டு வர முடியும். அதே போல் இந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பூர்வீக சொத்து, ஏதாவது உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். புரியுதுங்களா? அடுத்து 40-60 வயது வரை இந்த வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் வரக்கூடிய பயிற்சியானது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது எந்த தசையோ எந்த ஒரு புக்தியோ அந்த தசையோ அந்த புத்திய நாதனையோ அந்த தசாநாதனையோ குரு பார்த்தால் நிச்சயமாக நன்மையான பலனை செய்யும் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். இப்போது நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கோ இல்லை வெளி ஊருக்கோ இல்லை வெளி மாநிலத்துக்கோ போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது, பேரம்பேத்தியை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிபிளான ஒரு டைம். அதே போல் யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருந்தீங்க, அந்த கடனை வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த டைமில் வந்து கடனை வந்து சீக்கிரமாக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். அதே போல் கடந்த ஒரு வருஷமாக அது உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு, பெட் ரெஸ்ட்டாக நான் இருந்தேன் அப்படின்னா இந்த வருஷம் நிச்சயமாக அது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு டைம்னு சொல்லலாம். இந்த மேஷ ராசியை வந்து குரு பார்ப்பது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு. அந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், இந்த மூன்று நட்சத்திரத்தை குரு பார்வை அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது இது வந்து ஒரு வருஷத்தில் வந்து மூன்று பங்காக வந்து கிடைக்கும். அதாவது 4 மாதம் அப்படிங்கிற கணக்கில் வந்து நம்ம அதை சொல்லணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 மாதம் அப்படிங்கிறது வந்து அஸ்வினி நட்சத்திரத்தையும், அடுத்த 4 மாதம் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்தையும், அடுத்த 4 மாதம் அப்படிங்கிறது வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் கிடைக்கும். இதில் அதிசாரமாக வந்து குரு அப்படிங்கிறது வந்து மகரத்துக்கு வந்து போவார். அதாவது ஜனவரி 26 அந்த டைமில் வந்து குரு வந்து அதிசாரமாக மகரத்திற்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரியான ஒரு விஷயம் தான். அதில் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்காது. புரியுதுங்களா? ஆனால் மேஷ ராசிக்கு இப்போ நடக்கக்கூடிய பயிற்சியானது நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பயிற்சி அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் குருவானவர் இப்பொழுது மூல நட்சத்திரத்தில் வந்து பயிற்சி ஆகிறாரு. மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவோட நட்சத்திரம். அப்போது உங்களோட ஜாதகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை அப்படிங்கிறது கேது தசை அப்படின்னா நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல ஒரு ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு குரு அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு கிடைப்பார். அதே போல் கோவில் குளத்துக்கு போயிட்டு வருவதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் வரும். சரிங்களா? மூல நட்சத்திரத்துக்கு அப்புறமா வந்து பூரட நட்சத்திரம் அப்படிங்கிறதுல வருவார். அப்போ வந்து கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். மோஸ்ட்லி வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு, சிம்ம ராசிக்காரங்களுக்கு, இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தருணம் இது அப்படிங்கிறத சொல்லலாம். 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை அப்படின்னு பார்க்கறதுனால. அதே போல் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், மிருகசீரஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், மக நட்சத்திரம், பூர்வ நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான ஒரு தருணம் இது அப்படிங்கிறத நிச்சயமாக வந்து சொல்ல முடியும். புரியுதுங்களா? நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த கோச்சாரத்தில் இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்கள் தானே தவிர உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை, உங்களுக்கு நடக்கக்கூடிய புக்தியை பொறுத்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மாறும். இப்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையை வந்து குரு அப்படிங்கிற ஒரு பார்க்கவே இல்லை, இப்போ குரு தசையும் நடக்கலை, குரு புக்தியும் நடக்கலை அப்படின்னா இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையோ ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தையோ நிச்சயமாக கொடுக்காது, ஈவன் நீங்கள் மேஷ ராசியாக இருந்தாலும் கூட. புரியுதுங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கிட்ட உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா பின்னாடி ஸ்க்ரீனில் கூடிய நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் இமெயிலும் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமாக ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.